அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இன்னைக்கு திருகலவி ஸ்க்ரூகாஜ். இதான் ஸ்க்ரூகாஜ். ஓகே, இப்போ இந்த திருகலவியை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ரீகால். இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண அளவுகோல், சாதாரண அளவி. இதனுடைய ஒரு பிரிவுன்னு எடுத்துக்கிட்ட பொழுது இதில் ஒரு பிரிவு இது பாருங்கள், இதில் ஒரு சின்னதான் இது ஒரு சென்டிமீட்டர். இதுக்கு நடுவில் இருக்குது பார்த்திங்களா, ஒரு சென்டிமீட்டர் பத்தாக பிரிச்சுருக்கோம். அப்போ அது ஒரு மில்லிமீட்டர். அந்த ஒரு மில்லிமீட்டர் தான் இருந்தது ஒரு பிரிவு, அதான் ஒரு பிரிவு. அப்போ இதில் உள்ள ஒரு பிரிவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டர். சரி, இதில் உள்ள மெயின்ஸ் இது வந்து வெர்னியர் அளவி. இதான் வந்து இது பார்த்தீங்கன்னா வெர்னியர் அளவியில் இது வந்து மெயின் ஸ்கேல், முதன்மைக்கோள். இதுதான் வெர்னியர் அளவி. இந்த வெர்னியர் அளவி இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அது வெர்னியர் ஸ்கேல் வந்து. அப்போ இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, வெர்னியர் ஸ்கேலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிரிவு, இதில் வந்து ஒரு பிரிவு எவ்வளவு, ஒரு மில்லிமீட்டர். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வெர்னியர் ஸ்கேல் இதோட ரெண்டும் ஒன்றுக்காக சேரும் பொழுது இதனுடைய துல்லியத்தன்மை என்ன எவ்வளோ அதிகரிக்குதுன்னா 0.1 மில்லிமீட்டர் அளக்கிற அளவுக்கு இதனுடைய துல்லியத்தன்மை அதிகரிக்குது. எதை சொல்கிறோம், இதில் இருக்கிற ஒரு பிரிவுக்கு நடுவில் 10 கோடு போடுறதுக்கு 10 பிரிவாக பிரிக்கிற சமம் அந்த வெர்னியரில் உள்ள 10 பிரிவுன்னு சொல்கிறது. ஓகே, அப்போ இதில் உள்ள ஒரு பிரிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா, என்ன சொல்ல வருது அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர் சொல்ல வருது. ரெண்டும் சேர்ந்து தான் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல். இதுவும் மிக்ஸ் ஆனதான் சேர்ந்தது தான் வெர்னியர் ஸ்கேல். யூ கேனாட் சீ எலோன். இதை தனியாக பார்க்க முடியாது, இதை தனியாக பார்க்க முடியாது. மூணாவது, அதாவது திருகலவி. திருகலவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருகலவி தான் திருகலவி. பாருங்கள், இந்த ஓப்பன் பண்ண முடியாது, இல்லை ரொட்டேட் பண்ண அப்படியே ரொட்டேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து புரிக்கோள். இங்கே பாருங்கள், இதுதான் புரிக்கோள் சொல்கிறது. பிச்சு ஸ்கேல், பிச்சு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25 டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ இருக்க ஒவ்வொரு டிவிஷனும் ஒரு மில்லிமீட்டர். அப்போ 2.5 சென்டிமீட்டருக்கு அப்போ எவ்வளவு, 25 மில்லிமீட்டர். ஒவ்வொரு டிவிஷனும் ஒரு மில்லிமீட்டர். இதுதான் ஹெட் ஸ்கேல். இங்கே பாருங்கள், இது தனியாக பண்ணிங்கன்னா இது தனியாக. இப்போ ஹெட் ஸ்கேல் பாருங்கள், ஹெட் ஸ்கேலோட என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இல்லையா, ஒரு திருவரத்துக்கூடிய ஒரு வி கேன் ரொட்டேட் பை யூசிங் திஸ். இதில் ஒரு சவுண்ட் கேட்கும் போது நான் என்ன பண்ணி நிறுத்திக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்குது. வந்து இதில் பாருங்கள், 10 டிவிஷன்ஸ் இருக்குது வெர்னியரில், 10 டிவிஷன் இருக்குது. இதில் வெர்னியர் ஸ்கேலில், இந்த ஸ்கேலில் இது இந்த வெர்னியர் எப்படி ஆக்ட் ஆகுதோ, இந்த 10 டிவிஷன் என்ன செய்யுதோ, அதே வேலையை தான் ஸ்க்ரூகாஜில் இந்த ஹெட் ஸ்கேல் டிவிஷன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த ஹெட் ஸ்கேல் டிவிஷன் என்ன சொல்ல வருதுன்னா, மெயின் ஸ்கேல் இதான் மெயின் ஸ்கேலில் பிச்சு ஸ்கேல். இந்த பிச்சு ஸ்கேலில் ஒரு டிவிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மில்லிமீட்டர் இருக்குல்ல, அந்த ஒரு மில்லிமீட்டருக்கு நடுவில் 100 டிவிஷன்ஸாக பிரிக்கிறதுக்கு சமம் இதில் உள்ள 100 டிவிஷன்ஸ் வந்து. அப்போ ஒரு எம்எம்குள்ள 100 லைன்ஸ், ஈக்குவலாக 100 லைன்ஸ் போட்டோமா அதனுடைய அக்யூரஸி எவ்வளோ அதிகரிக்கும், ஒரு மில்லிமீட்டர் டிவைட் பை 1 mm டிவைட் பை 100 அப்படின்னா எவ்வளோ, 0.01 mm. அப்போ இது என்ன சொல்ல வருது, இதை யூஸ் பண்ணி 0.01 mm வளர்க்கலாம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா இதில் உள்ள ஒரு டிவிஷன் என்ன சொல்ல வருதுன்னா, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இங்கே பாருங்கள், அப்போ திருகலவியில் ஒரு பிரிவுன்றது ஆக்சுவலாக இதான் லீஸ் கவுண்ட். இது பேர் தான் லீஸ் கவுண்ட். அப்போ பிச் ஸ்கேலு ஹெட் ஸ்கேலையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரிவு நான் பேசுகிறேன், இதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அப்போ என்ன சொல்ல வருது, 0.01 மில்லிமீட்டர்னு சொல்ல வருது. அப்போ சாதாரண அளவுகோல் அப்படின்றது ஒரு பிரிவுக்கு நிலையில் வேறு எந்த ஸ்கேலையும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இது ஒன்லி இவ்வளவு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வெர்னியர் அளவின்னு எடுக்கும் பொழுது இங்கே என்ன பண்ணுறோம், அந்த முதன்மைக்கோளோட இந்த வெர்னியர் அளவை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் உள்ள ஒரு மில்லிமீட்டர், இது ஒரு மில்லிமீட்டர் தான் நார்மலான இந்த ஸ்கேலில். எப்படியோ இந்த ஸ்கேலில் 1 mm அப்படி 1 mm, அதே 1 mm தான் இங்கேயும் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், ஒரு டிவிஷன் இந்த மெயின், இது ஒரு மெயின் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல், இதுவும் ஸ்கேல். இது மூணுலேயும் ஒவ்வொரு டிவிஷனும் ஒரு மில்லிமீட்டர் தான். ஆனால் இதில் இன்னொரு ஸ்கேல் ஆட் ஆகலை பாருங்கள், இதில் ரெண்டு ஸ்கேல் ஆட் ஆகுது, மெயின் ஸ்கேல், வெர்னியர். அப்போ என்ன சொல்ல வருது, ஒரு டிவிஷன் ஒரு மில்லிமீட்டருக்கு நடுவில் 10 டிவிஷனாக பிரிக்கிறதுக்கு அர்த்தம் இதில் உள்ள அந்த 10 டிவிஷன்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் அதே இது அப்படி இது தான். இது பாருங்கள், எது என்ன சொல்ல வருது, ஒரு மில்லிமீட்டர் தான், இதுவும் ஒரு டிவிஷன் ஒரு மில்லிமீட்டர் தான். இது என்ன சொல்ல வருது, ஒரு மில்லிமீட்டர் நடுவில் 100 டிவிஷன்ஸாக பிரிக்கிறது சமம் இந்த ஹெட் ஸ்கேல்னு சொல்ல வருது. இப்போ சாதாரண ஸ்கேல் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது 1 சென்டிமீட்டர்,
இப்போ 1 சென்டிமீட்டர்னா இவ்வளோதான் இருக்குமான்னு அப்படின்னு நினச்சிக்கூடாது, புரியறதுக்காக, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ 1 சென்டிமீட்டருக்கு நடுவில் 10 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்கோம். அப்போ ஒரு டிவிஷன்ன்றது 1 மில்லிமீட்டர். வெர்னியர் கோல், வெர்னியர் அளவினானது இது முதன்மை கோலும் இதே மாதிரி தான், இந்த ஸ்கேலோட ஒரு வெர்னியர் சேர்த்துக்குது. இதில் பாருங்க, இதில் உள்ள 9 டிவிஷன்ஸ் வெர்னியரோட 10 டிவிஷன்ஸ்க்கு ஈக்குவல் வந்து. அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டிவிஷன்ஸ் நடுவில், இதுக்கு ஒரு டிவிஷன்ஸ் நடுவில் 10 டிவிஷனாக பிரிக்கிறதுக்கு சமம் இந்த வெர்னியர் அளவிய முதன்மை கோலோட பயன்படுத்தும் பொழுது இதனுடைய துல்லியத்தன்மை எவ்வளோ அதிகரிக்கிறது அப்படின்னா 0.1 மில்லிமீட்டர். நெக்ஸ்ட் இது பாருங்க, இது புரிக்கோள். புரிக்கோளில் ஒரு டிவிஷன் எவ்வளவு? 1 மில்லிமீட்டர், 1 mm. சரி, அப்போ இதில் பாருங்க, இதில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹெட் ஸ்கேல் எவ்வளோ வருங்க? 100 பிரிவு. அப்போ 100 பிரிவு என்ன சொல்ல வருது? இது மேலே ஹெட் ஸ்கேல் இப்படி வரும், இப்படி ரொட்டேட் ஆகிடுது. அப்போ இந்த 100 பிரிவு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஒரு டிவிஷன் ஒவ்வொரு டிவிஷன் நடுவில் 100 பிரிக்கிறது சமம். அப்போ இதனோட லீஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னா, 1 மில்லிமீட்டரை 100 கோடா போடுறோம். அப்போ இதனுடைய துல்லியத்தன்மை துல்லியமாக 0.01 1 மில்லிமீட்டர் அளக்குறோம். இதை பயன்படுத்தி குறைந்தபட்சம் 0.1 மில்லிமீட்டர் அளக்குறோம். இதை பயன்படுத்தி குறைந்தபட்சம் 1 மில்லிமீட்டர் அளக்குறோம். ரைட், இதுதான் இந்த ஸ்கேலை பற்றியான ஒரு மூணையும் ஒரு கம்பேர் பண்ணி, இது மூணையும் ஒரு கம்பேர் பண்ணி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுத்து